ஆதிப்பிரானும் அணிமணி வண்ணனும் ஆதிக்கமலத்து அலர்மிசை யானும் சோதிக்கில் மூன்றும் தொடர்ச்சியில் ஒன்றெனார் பேதித்து உலகம் பிணங்குகின்றார்களே. ஆதிப்பிரானாகிய சிவன், அழகிய மணிவண்ணனாகிய திருமால், தாமரை மலர்ல எழுந்தருள் இருக்கிற பிரம்மன், இந்த மூணு பேரும் அழித்தல் காத்தல் படைத்தல் ஆகிய தம்மோட தொழில்களினால வேறுபட்டு தோன்றாங்க. ஆனால் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இந்த மூணு பேரும் ஒருத்தர் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவங்க அந்த உண்மை புரியாமல் இந்த மூணு பேரும் வேற வேறவனவங்க அப்படின்னு நினச்சி தமக்குள்ளே பிணங்கி நிற்கிறாங்க அப்படின்னு திருமூலர் சொல்கிறார்.